ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகியறைவா இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம் இப்பொழுதும் அது அடியாராக இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று அமர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் அது பிரசனத்தினால் நீர் நிரப்பி நீர் வழிநடத்தி அருளுவோம் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணினிமை போல் பாதுகாத்து வந்தமைக்காகவும் எங்களுடைய பலவினத்திலும் சுகவினத்திலும் பலம் தந்து சுகம் தந்து ஆறுதல் படுத்தி வழி நடத்துகின்ற ஆண்டவர் இனி வருகின்ற நாட்களும் எங்களோடு உடன்பட்டு வழி நடத்தி ஆசிர்வதிக்க மது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் மமது பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்தியர்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த வழிபாட்டிற்கென்று பாமாளிகளிலே நூற்று முப்பத்தி ஆறாவது பாமாலை வாஞ்சை பட்ட இயேசுவே அல்லேலூயா என்கின்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம் பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள உள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்புகிறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும் நமது லட்சகராகி கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தேவநாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவநாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்குப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கட்டளை வென்றும் இல்லை என்றார் கிறிஸ்து பரம திருநாளுக்கு பின் வருகிற ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை எழுப்போம் மகிமையின் ராஜாவாகி கடவுளே உம்முடைய ஏகசுதனாகியே கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சிறப்போடு உமது பரமராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்கு எழுந்தருளை செய்தீரேன் எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய தூய் ஆவியாரை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் ராட்சகராகி கிறிஸ்து முந்தி போயிருக்கிற அவ்விடத்திற்கு எங்களையும் உயர்த்தி அருள வேண்டுமென்று உம்மோடும் தூய் ஆவியாரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்த ஆளுகிற ஆண்டவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம் இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசையா தீர்க்க தரிசி எழுதின புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் வரை ஏசையா இருபத் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் வரை இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி பேர் பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தர்க்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டையை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்லர் நடபடிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வசனங்கள் முடிய தியோப்பிவிலே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்லருக்கு பரிசுத்த ஆவி நாளை கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரப பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் பப்போஸ்லருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில பரிசுத்த பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எரிசகமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரோவளுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதானவர் தம்முடைய ஆசனத்தில் ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களை வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடையாந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்தி பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயர் கலீலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் வானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து ஆயிற்று தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி நான்கு துவங்கி நாற்பத்தி ஒன்பது வரை வாசிக்க கேட்போம் லூகா இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி நான்கு துவங்கி நாற்பத்தி ஒன்பது வரை பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெட வேண்டும் என்று பாவமணிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாட்ட பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று வானத்தையும் பூமியையும் சபைக்குரிய அறிவிப்புகள் கிறிஸ்து பரத்துக்கேறிய திருநாளுக்கு பின்வருகிற ஞாயிறு வழிபாட்டிலே யூடியூப் இணையத்தின் வழியாக பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தூத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெருந்தொற்று ஊர் அடங்கின் போது தமிழக அரசு வழிகாட்டுதலை பின்பற்றி கவனமாக நடந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் நலமுடன் இருக்க அனுதனமும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம் திரு ஆதான் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது எதிர்பாராதமாக எதிர்பாராத விதமாக அவரை நாம் இழந்திருப்பது திருச்சபை முழுவதற்கும் தாங்க முடியாத துயரத்தை தந்திருக்கிறது தொடர்ந்து அவருடைய ஆன்மா நித்திய வாழ்வை பெற்றுக் அவரை இழந்திருக்கிற அவருடைய துணைவார் திருமதி ரோசி அவர்கள் ஆறுதலும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று திரும்பி வந்திருக்கிறார்கள் திரு ஆதாம் திருமதி ரோசி அவர்களுடைய மருத்துவ செலவினங்களுக்காக திருச்சபையாக நாம் இந்த செலவினங்களை சந்திக்க அழைக்கப்படுகிறோம் சேகர குழுவினர் அளித்த ஆலோசனையின்படி இறை மக்கள் நீங்கள் தனிப்பட்ட குடும்பங்களாக திருமதி ரோசி ஆதாம் அவர்களுக்கு நன்கொடை வழங்கலாம் எந்த ஆலய கணக்கிலே நீங்கள் அளிக்கலாம் அல்லது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்பதை குறித்து செயலர் அவர்கள் உங்களுக்கு குறும் செய்தி வாட்ஸ்அப் வழியாக அல்லது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பி தருவார் அந்த சர்ச் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வழங்கலாம் அது ஆலய பணியாளர் குடும்பத்தினுடைய மருத்துவ செலவுகளுக்காக செல செலவு செய்யப்படும் பேராயத்திலிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் நமது பேராயத்தில் இருக்கிற அனைத்து சிஎஸ்ஐ மருத்துவமனைகளும் சிறப்பாக தொண்டு செய்து வருகிறது சென்னையில் குறிப்பாக கல்யாணி ரேனி மருத்துவமனைகள் இந்த கொரோனா தொற்று காலத்தில் சிறப்பான பணியாற்றி வருகிறார்கள் டாக்டர் ஜெயந்த் மற்றும் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற மருத்துவ குழுவினர் மற்ற நர்சஸ் பார்மசி லேபில் இருக்கிற மற்ற துறைகளில் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் பாதுகாப்போடு ந பாதுகாப்போடு நலமோடு இருக்க வேண்டும் என்று அனுதனமும் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் பேராயர் அவர்கள் இந்த காலங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பதை உணர்ந்து நம்முடைய மருத்துவமனைக்கென்று தனியாக ஆக்ஸிஜன் பிளான்ட் நிறுவினால் அது வருங்காலத்திற்கு மீண்டும் ஒரு முறை அல்லது மூன்றாவது ஆலை வர வர இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது போன்ற சூழலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆகவே திருச்சபை இறை மக்கள் நீங்கள் ஜபத்தோடு கூட கல்யாணி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிளான்ட் நிறுவுவதற்கு ஆக்சிஜன் தயாரிக்கும் பிளான்ட் நிறுவன நிறுவுவதற்கு ஜெபிக்கவும் மனமுவந்து நன்கொடைகள் வழங்கும்படியும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இதை குறித்த இதை எந்த வ வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் உங்களுக்கு செயலாளர் அவர்கள் மூலமாக செய்தி அனுப்பப்படும் இந்த ஆக்ஸிஜன் பிளான்ட் நிறுவகிற பணி ஏறக்குறைய மூன்று கோடிகள் பெரிய காஸ்ட் உள்ள ஒரு பணியாக இருக்கிறது ஆகவே இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சிஎம்சியில் இது போன்ற ஆக்ஸிஜன் பிளான்ட் ஏற்கனவே இருக்கிறது ஆகவே அவர்களால் சிறப்பாக தொண்டு செய்ய முடிகிறது சென்னையில் நம்முடைய சிஎஸ்ஐ மருத்துவமனையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் இருக்குமானால் அது நாம் தொண்டு செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நான் இந்த வேலை வேலையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சிஎம்சியில் மருத்துவ பயிற்சிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நம்முடைய பேராயத்திலிருந்து ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சிஎம்சி ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி ஜூன் வரை இந்த விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அளிப்பதற்கு இறுதி நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய சென்னை பேராயத்தில் இறையல் கல்லூரி முடித்து ஆயர் அருள் பொழிவுக்காக பிரிஸ்பிட்டர் ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்வதற்காக மூன்று பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் மிஸ் ஜெபசெல்வி மிஸ் ஸ்வர்ணலதா மிஸ்டர் ஏ ஒய் வசந்த் ஆகிய இவர்கள் ஆயர் அருட்பொழிவு பெற்று சென்னை பேராயத்தில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று ஜபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் மே பதினாறு இன்று மிஸ்ஸஸ் சார்லட் ரோ ரோ மிஸ்ஸஸ் ஆலிஸ் மிஸ்ஸஸ் பிஜி மிஸ்டர் பிஜி சித்திகேயா மிஸ்டர் ஆனந்த் கதரோன் ஜெபின் ஆர்டி திரவியம் ஜெயப்ரம் பிரேமலதா பதினேழாம் தேதி மிஸ்ஸஸ் தெமினா சார்ல்ஸ் மிஸ்ஸஸ் ஸ்வரூப் சந்திரன் மிஸ்டர் துரை சிங் சாலமன் மிஸ்டர் அசோக் செல்வகுமார் मिस्टर बालचंद्र, मिस्टर सेगर चार्ल्स, एम आंडू जाश्वा एस फ्रैंकलिन, एम जाश्वा प्रवीण अना एफ प्री सेलसियांजल रूथ अनीता पदनेट्ते मिस्टर पी भास्करन मिस्टर एस इमानवल मिस्टर नीम संचा मिस्टर ए जब सेलवन मिस्टर इ आंदोनी मिस्टर टी जयचंद्र मोहन मिसेस प्रेमा मिसेस प्रमिला जगदीश मिसेका Mrs. Nyanadevam, Mrs. Nicola Iron Cruz, A. Michael Ramal Samuel Johnson, Mr. J. Sudhasan Selvaraj, Mr. Johnson C. Thomas, Mrs. Niraimadi, M. S. T. Vishwanathan, K. Namala, S. Vada Mercy, Mr. Jagadesh N. Rao, Mr. N. surya Suryakumar, Mrs. Susila Samuel, Mrs. Saral Sandarajan, मिसीला क्रिस्टफर मिसा सूसु हच्डब्यू देसन इपत्म्ते मिस्टर मैत्यू क्रिस्टफर मिस्टर विपि राजू मिस्टर अरुण स्टीफन डि सेवा मिस्टर ए अजीत नवराज मिस्टर एस कर्णन मिसेस्टा मिस्स तेबरा मौरी ए लयाना रेचल इपत् रेम्दी मिस्टर वि जी शि मिस कणी डेविड मिस्टर ए नियल अलगर பி ஜோதி சுவர்ணலதா பிரசில்லா கிரேஸ்லின் இவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை திருச்சுவையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் மே பதினேழாம் தேதி மிஸ்டர் ஆசிர்வாதம் சேகர் மிஸ்ஸர் சில்வியா ஜாஸ்மின் மிஸ்டர் ஜே எஸ் ஜேக்கப் சிங் மிஸ்ஸஸ் கேரலின் பெனிட்டா மிஸ்டர் பிரவீன் மிஸ்ஸஸ் பிரின்சி மிஸ்டர் ஹிலாரி ரவீந்தர் ரஞ்சோர் Mrs. Kezia Ilari Tambadiyar. Panatam Mr. Chittaran Singh, Mrs. Esther Ruby, Mr. M. Jabaraj, Mrs. Kanagi Jabaswiti, Mr. J. Podogan Mrs. Mangalam, Mr. B. Israel Vitrayraj, Mrs. Violet, Mrs. Devadas, Mrs. Ronald Wilsibai, Mr. Sundareswaran, Mrs. Kalapurna Mary. தம்பதியர் இருபத் பத்தொன்பதாம் தேதி மிஸ்டர் இ அந்தோனி மிஸ்ஸஸ் புனிதா இருபத்தி ஒன்றாம் தேதி மிஸ்டர் ஜே ஜபஸ் சாம்ராஜ் மிஸ்எஸ் பிரபாவதி தம்பதியர் மிஸ்டர் ஜாக்கின் ஹேம்நாத் மிஸ்ஸஸ் தியானா எலிசபெத் தம்பதியர் இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் சிங்காரம் லூத்தர் மிஸ்ஸஸ் பியூலா மிஸ்டர் எஸ்பி சார்ல்ஸ் மிஸ்ஸஸ் தெமிமா தெமினா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சுவையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் ஜெபிப்போம் அன்பின் நல்லாண்டவரே இந்த பெருந்தொற்று காலங்களில் யூடியூப் இணையத்தின் வழியாக வழிபாடுகளில் பங்கு பெறுகிற வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கால சூழ்நிலைகள் மாற நீர் எங்களுக்கு அருள் தாரும் இந்த காலங்களிலும் நாங்கள் தவறாமல் உற்சாகமாக வழிபாடுகளில் பங்கு பெறுகிற அருளை நிறைவாகி தந்திர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அன்பின் நல்லாண்டவரே இப்பொழுதும் அறிவிக்கப்பட்டவைகளுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சபிக்கிறோம் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம் அந்த பிள்ளைகளுக்காக வெண்டுதல் செய்கிறோம் மற்றும் ஒரு ஆண்டை பரிசாக நீர் தந்திருக்கிறீர் இந்த ஆண்டிலே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவருடைய விருப்பங்கள் வேண்டுதல்களை நம்முடைய திருவிழா சித்தத்தின்படி நிறைவேற்றி தாரும் நீரை இல்லத்தின் தலைவராக இருந்து மன மகிழ்ச்சியை நிறைவை ஆண்டு சமாதானத்தை தர வேண்டும் என்று சபிக்கிறோம் நிர்சித்தமாக இருக்கிற அனைத்து நிமிடங்களாலும் ஆசிர்வதி பீராகும் அன்பின் நல்ல ஆண்டவரே இதை போல பல பிறந்த நாட்களில் திருமண நாட்களை காணும்படி நல்ல நலனையும் ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுசு நாட்களையும் கட்டளிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு சிக்கிற சின்ன வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் பாமாலில் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் வேறு வசனம் வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்தின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அனுதின ஜபங்களிலே உங்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன் கர்த்தன் ஓருவருக்கும் ஆற்றலையும் சுகத்தையும் பலத்தையும் நிறைவாக வழங்குவாராக வருகிற ஞாயிறு தூய ஆவையாரின் திருநாள் பென்டேகோஸ் பென்டிகாஸ்ட் பெந்தே கோஸ்தே திருநாள் அவை பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு முன் வருகிற இந்த ஞாயிறிலே தூய் ஆவியர் ஆகிய கடவுளை கடவுளுக்காக காத்திருத்தல் குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் அவை இந்த செம்பொருளிலே நாம் கருத்துடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்த வேண்டிய அன்பின் ஆண்டவரையும் இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது உண்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நாங்கள் குடும்பம் குடும்பமாக கூடியிருக்கிறோம் எங்கள் மத்திய திருப்பிரசனம் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது எங்களோடு கூட பேசுவீராக இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை மறவாமல் படித்து புரிந்து கொண்டு உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்பளிந்து நடக்க உம்முடைய தூயாவியின் அருளை தாரும் எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிருஷ்ணமொழியா வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஊரடங்கு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைகள் திறப்புகிற திறக்கப்படுகிற நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காலையில் காய்கறிகள் வாங்கலாம் என்று கடையில் சென்றால் அங்கே நீண்ட வரிசை காத்திருக்கிறது நான் எப்படியோ ஒரு வழியாக லைனில் நின்று காய்கறிகள் பெற்று திரும்பி வந்துவிட்டேன் திரும்பி நான் புறப்படு புறப்படுகிற வேளையில் ஒரு அப்பாவும் மகளும் ஸ்கூட்டரில் வந்து இறங்கினார்கள் காய்கறி கடைக்கு முன்பாக அவர்கள் ரெண்டு பேரும் பேசுவது என்னுடைய காதுகளில் ஒலிக்கிறது மகள் சொல்லுகிறாள் இங்கே லைன் பெரியதாக இருக்கிறது நம்ம போகலாம் பின்னாடி வரலாம் மீண்டும் வந்தால் கூடுமா குறையுமா என்கிற ஒரு உரையாடல் நடைபெறுகிறது அப்பொழுது நான் நடைபெற்று இன்னும் சிறிது நேரம் கழித்து வந்தீர்களானால் இன்னும் கூட்டம் அதிகமாகிவிடும் இப்பொழுதே போய் லைனில் நில்லு நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன் சரி அவர்களும் சென்று நின்று விட்டார்கள் இந்த சூழல் மட்டுமல்ல எப்பொழுதுமே காத்திருப்பது நமக்கு ஏற்புடையதாக இல்லை யாரும் காத்திருக்க விரும்புவதில்லை நோ படி வான்ஸ் டு வெயிட் ஏதாவது ஒன்றுக்காக காத்திருக்க வேண்டுமானால் அது நம்மால் இயலாத காரியமாக இருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அநேக எலக்ட்ரானிக் பொருட்களை களங்களில் வைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப் சீக்கிரமாக ஆன் ஆகவில்லை என்றாலும் டென்ஷன் ஆகிவிடுகிறார்கள் மொபைல் வந்து ஒரு கிளிக் பண்ண ஆன் ஆகவில்லை என்றால் அது தேவையில்லை வேறு மொபைல் வாங்கி கொடுங்க என்று சொல்லுகிறார்கள் நாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் வேகமாக செயல்படுகிறது வேகமாக செயல்படுகிறவைகளின் வேகம் கூட நமக்கு போதுமானதாக இல்லை ஒரு விரைவான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுமே உயர் ஃபாஸ்ட் ஹரி என்கிற ஒரு உலகத்தில் இப்படிப்பட்ட சூழலில் காத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது கடவுளுக்கு காத்திருத்தல் த கால் டு வெயிட் அப்பான் த லார்ட் மீண்டும் ஒரு முறை இந்த செம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூய ஆவியாரின் திருநாளுக்கு முன்பதாக தூய ஆவியராகிய கடவுளுக்காக காத்திருக்கிற அனுபவத்தை காத்திருந்து தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு திரும்புவோம் ஏசையா திருக்கரின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஓரு வசனங்கள் வரை இஸ்ரேவேல் மக்கள் சோர்ந்து போய் இருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் சோர்வுற்றிருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் பாபிலோன் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் வேற்று நாட்டவரால் தோற்கடிக்கப்பட்டு அவர்களுடைய நாடுகளுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய சொந்த நாடுமல்ல அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள் இப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தோல்வியை தழுவி வேறு ஒரு நாட்டிலே சிறை கைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் ஏசையா தீர்க்கன் இவர்களோடு கூட இடைபடுகிறார் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஏனென்றால் கடவுள் தம்மை மறந்துவிட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்த இஸ்ரேவேல் மக்கள் அவர்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கடவுள் எங்களை எல்லாம் மறந்துவிட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற சூழலில் இயசையா திற்கன் நம்பிக்கையின் செய்தியை இஸ்ரேல் மக்களுக்கு அளிக்கிறார் முதலாவதாக ஃபர்ஸ்ட்லி ப்ராஃபிட் டெல்ஸ் தம் தட் காட் இஸ் ஏபிள் டு கம் த்ரூ ஃபார் தம் முதலாவதாக கடவுள் அவருடைய வாழ்விலே இடைப்பட்டு அவர்களை விடுவிக்க வருகிறார் அவர்களுக்கு மீட்பளிக்க வருகிறார் அவர்களுக்கு நன்மை செய்ய வருகிறார் அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற வருகிறார் ஏனென்றால் கடவுள் நித்தியமான கடவுளாக இருக்கிறார் அவர் படைப்பாளராக இருக்கிறார் அவர் படைக்கிறதுனாலே சோர்ந்து போகிறதில்லை நாம் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிற போது கடவுள் ஆறு நாள் பணி செய்தார் படைத்தார் ஏழாம் நாளோ ஓய்ந்திருந்தார் என்று சில நேரங்களில் சொல்லித் தருகிறோம் ஆனால் ஓய்ந்திருக்கிற ஆண்டவர் அல்ல திருமறை நமக்கு எப்பொழுதும் தெளிவாக சொல்லித் தருகிறது ஆண்டவர் உறங்குவதும் இல்லை ஓய்வெடுப்பதும் இல்லை காட் லெசன் குரோ வேரி ஆர் ஃபெயிண்ட் அவர் களைப்படைவதும் இல்லை சோர்ந்து போகும் இல்லை அவர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறவராக படைத்து கொண்டே இருக்கிறவராக காக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார் நாம் படித்த இந்த பகுதியிலே கூட த ப்ராஃபிட் ஐச அட்டம்ஸ் டு ரென்யூ த பீப்புள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் கடவுள் நாம் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு மீண்டும் நினைவுடுத்துகிறார் இவர் நம்மை படைத்த ஆண்டவர் உலகனைத்தையும் படைத்தவர் கண்களுக்கு புலப்படுவது கண்களுக்கு புலப்படாத அனைத்தையும் படைத்த ஆண்டவராக படைப்பாளராகவர் இருக்கிறார் அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறவர்கள் வலிமையாக இருக்கிறவர்களை அவரால் ஒன்றுமில்லாமல் ஆகச் செய்ய முடியும் போல புழுதியில் இருக்கிறவர்களை அரசர்களுக்கு இணையாக உயர்த்த முடியும் கடவுள் தாம் படைத்த நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவராக தெரிந்து வைத்திருப்பதாக இருக்கிறார் ஆகவே அவர் நம்மை குறித்தும் அறிவார் நாம் அவர்களுக்கு கண்களுக்கு மறைவாய் இருக்கிறோம் அவர் நம்மை காணவில்லை என்று குற்றம் சுமத்துகிற அல்லது நம்பிக்கையிற்று பேசுகிற இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தியை தருகிறார் ஆண்டவர் நமக்காக வருகிறார் நம்முடைய வாழ்வில் இடைப்பட்டு நமக்கு விடுவிக்க விடுதலை தர வருகிறார் ஒருவேளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்க முடியாதது போல தெரியலாம் ஆனால் ஆண்டவரால் அது முடியும் பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையிருப்பை அவர் அவர்களை மீட்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு ஆண்டவரால் அவர்களை அழைத்து வர முடியும் காட் இஸ் ஏபிள் டு கம் த்ரூ ஃபர் தம் அவர்களுக்காக ஆண்டவரால் வர முடியும் த ப்ராஃபெட் கால்ஸ் தம் டு ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் காட்ஸ் பவர் அண்ட் விஸ்டம் தெற்கு இஸ்ரவேல் மக்களிடத்திலே கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் அவருடைய அறிவு ஞானம் ஆற்றல் இவைகளிலே முழு நம்பிக்கை வைக்க அவர்களை அழைக்கிறார் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் அவர்களை கண்டிக்கிறார் ஏனென்றால் அவர்கள் அவர் மீது நம்பிக்கை நம்பிக்கையற்றவர்களாக பேசுகிறார்கள் ஆகவே கடவுளுடைய மேன்மை குறித்து மாட்சிமையை குறித்து அவருடைய சர்வ வல்லமை புரிந்த அவருடைய ஆற்றலை குறித்து இந்த பகுதியில் இஸ்ரேல் மக்களுக்கு இயசையா தெற்கன் எடுத்துரைக்கிறார் இந்த உண்மைகளை புரிந்து கொண்ட போ புரிந்து கொள்கிற போது கடவுள் ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் மேன்மை தங்கிய ஆண்டவர் மாட்சிமை பொருந்திய ஆண்டவர் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே மக்களை கைவிடாமல் உடன் இருக்கிறார் என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள அழைக்கிறார் ரெண்டாவதாக செகண்ட்லி த ப்ராஃபிட் டெல்ஸ் த லார்ட் கேன் ஸ்ட்ரென்தன் தம் இரண்டாவதாக திர்கர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறார் கடவுள் அவர்களை ஆற்றல் படுத்துவார் கடவுள் அவர்களை பலப்படுத்துவார் அவர்களுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவருடைய மாட்சிமை மேன்மை ஆற்றலை குறித்து தெளிவாக சொன்ன பிறகு விளக்கி சொன்ன பிறகு அவருடைய ஆற்றலை அவர் தம்முடைய மக்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் தம்முடைய ஆற்றலை மக்களுக்கு அளிக்கிறார் என்று சொல்லி அவர் இயேசையா திருக்கன் இஸ்ரேவேல் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் பொதுமொழிப்பிலிருந்து படிக்கிறேன் அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கிறார் காட் கிவ்ஸ் பவர் டு த வீக் தோஸ் who have நோ மைட் பவர்லெஸ் காட் இன்க்ரீசஸ் their ஸ்ட்ரென்த் ஆற்றல் இழந்தவர்களுக்கு ஆற்றல் அளிக்கிற ஆண்டவர் பலவீனமாக இருப்பவர்களுக்கு பலன் அளிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் தங்களுடைய சுய பலத்தின் மீது சாய்ந்திருப்பவர்கள் தங்களுடைய சுய பலனை இருப்பவர்களுக்கு அவர் பலன் அளிக்கு பலன் அளிப்பதில்லை இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வசனத்தில் முப்பதாம் வசனத்தில் இளைஞர்கள் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தருமாறி விழுவர் ஈவன் யூத் பெயிண்ட் அண்ட் பி வேரி அண்ட் யங் வில் ஃபால் எக்ஸாஸ்ட் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தருமாறி விழுவர் தங்களுடைய நம்முடைய சமுதாயத்தில் இம்யூன் அதிகமாக இருக்கிறவர்கள் வலிமை அடி அதிகமாக இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் எங்கே ஆற்றல் நிறைந்த பணிகள் இருக்கிறதோ ஒருவேளை ஏர்ஃபோர்ஸ்லேயோ மிலிட்ரியிலோ போலீஸ்லேயோ எல்லாம் எங்கெல்லாம் வலிமை தேவைப்படுகிறதோ ஆற்றல் தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்ட பணிகளிலே இளைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதுவும் இளம் இளம் வாலிபர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஆற்றலும் நிறைவாகவே இருக்கிறார் ஆனால் அவர்களும் தங்களுடைய சொந்த ஆற்றலை சார்ந்திருக்கிற போது கடவுளை சாராமல் தங்களுடைய சொந்த ஆற்றலை சார்ந்திருக்கிற போது அவர்களும் சோர்ந்து போவார்கள் களைப்படைவார்கள் ஒருவேளை இஸ்ரேவியல் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இப்படி நம்பிக்கையற்ற அற்ற சூழ்நிலையிலே நாம் ஆண்டவர் ஆண்டவருடைய அருளை ஆண்டவருடைய பலனை எப்படி பெற்றுக்கொள்வது இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் அப் இன் தர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் டு ஃபைண்ட் ஆர் டு ஃபால் எக்ஸாஸ்ட் தே வெயிட் ஃபார் த லால் இது போன்ற ஒரு கடினமான இடர்பாடுகள் நிறைந்த ஒரு சூழலிலே கலைப்படைவதற்கோ சோர்வுறுவதற்கோ தங்களை விட்டுவிடாமல் ஆண்டவருக்காக காத்திருக்க இஸ்ரேல் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் முப்பத்தி ஓராம் வசனத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர் கடினமான சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருக்காக காத்திருப்பவர்கள் கடவுளால் ஆற்றல் படுத்தப்படுகிறார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்கிற சூழலில் வலிமை மிக்கவர்கள் கூட கலக்கமடைந்திருக்கிற வேளைகளில் தங்களுடைய சுய பலத்தின் மீது சாராமல் கடவுளை சார்ந்து இருப்பார்களானால் கடவுளை நோக்கி இருப்பார்களானால் மெய்யாகவே அவர்கள் ஆண்டவர் அருளுகிற பலனை பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர்களுடைய பலனை புதுப்பிக்கிறார் இந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போமானால் கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஈவன் இன் த மிஸ்ட் ஆஃப் தர் ட்ரபிள்ஸ் இன் எக்ஸைல் நோயிங் தட் காட் கேன் ஹேண்டில் தர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வில் டெலிவர் தம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்திலே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சிறையிருப்பில் கூட அவர்களால் தொடர்ந்து நம்பிக்கையோடு அவர்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியும் ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு இயசையா தெற்கன் கூறுகிறார் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு எப்பொழுது திரும்புவோம் என்கிற ஏக்கத்தோடு எதிரிகளின் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு ஏசையாத்திற்கு நம்பிக்கையின் செய்தியை தருகிறார் கடவுள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலை இடைபெடுவார் என்று சொல்லுகிறார் கடவுள் கடவுளிடத்தில் கடவுளுக்கு காத்திருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு புதுபலன் தருவார் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அன்பான சகோதர சகோதரிகளை நாம் கூட உயி டூ கேன் பிகம் வேர் நாமும் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம் கலைப்படைகிறோம் குறிப்பாக இந்த கோவிட் நைன்டீன் இரண்டாவது அலை வந்த பிறகு போன வருடத்தை காட்டிலும் இந்த அலைனாலே பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற இந்த சூழலில் மிகவும் வலிமை வலிமை வாய்ந்தவர்கள் அல்லது தன்னம்பிக்கை உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பயமுடையவர்களாக காணப்படுகிறார்கள் நம்ம வாழ்வில் இடர்பாடுகளை கஷ்டங்களை கடந்து செல்கிற போது அல்லது நோய் பெருந்தொற்றினாலே பாதிக்கப்படுகிற போது இதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி போது பொருளாதாரத்தில் ஒரு ஒரு இடர்பாடுகள் கஷ்டங்கள் வருகிற போது நம்முடைய உறவுகளிலே விரிசல்கள் உடைசல்கள் வருகிற போது நம்முடைய தனிப்பட்ட தோல்விகளின் போது பலவீனத்தின் போது நாம் சோர்ந்து போகிறோம் we எக்ஸ்பீரியன்ஸ் deep பெயின் and suffering. தாங்க முடியாத துயரத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிகளின் வாழ்விலே கூட இப்படிப்பட்ட சூழல்களை கடந்து செல்ல வேண்டிய காலங்கள் இருக்கிறது ஆனால் விசுவாசிகள் இவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அல்ல அவர் ஃபெய்த் இஸ் நாட் எஸ்கேபிஸ்ட் இதிலிருந்து தப்பி தப்பி ஓட வேண்டும் என்பதல்ல இப்படிப்பட்ட சோதனைகள் இடர்பாடுகள் கஷ்டங்களின் மத்தியிலே ஆண்டவருடைய அருளை பெற்று கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து அவர் அருளுகிற அந்த பலனை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழல்களை நாம் கடந்து செல்கிற போது பிகம் டிஸ்கரேஜ் பிகம் ஃபெயிண்ட் ஈவன் தூ வி நோ காட்ஸ் பர்பஸ் அண்ட் ப்ராமிசஸ் வி ஸ்டில் டவுட் அட் டைம்ஸ் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவருடைய வாக்குத்தத்தங்களை உணர்ந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவைகளை மறந்து ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று நினைத்து விடுகிறோம் நாம் பயத்துக்கு தரளப்படுகிறோம் வி பிகம் ஃபியர்ஃபுல் அண்ட் எக்ஸாஸ்டட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இதுபோல் ஒரு கு சூழலில் நாம் பயமுற்றவர்களாக களை சோர்ந்து போனவர்களாக மனமுடைந்து போனவர்களாக மாறிவிடுகிறோம் குறிப்பாக இந்த 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 பேண்டமிக் காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் ஆர் டு கிவ் இன் டு அவர் ஓன் வீக்னஸஸ் இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இங்கே ஃபெயிண்ட் faint மீன்ஸ் ஃபெயில்யூர் த்ரூ லாஸ் ஆஃப் இன்னர் அண்ட் ஸ்ட்ரென்த் உள்ளான ஆற்றலை வலிமையை இழந்ததனாலே வருகிற தோல்வி உள்ளான ஆற்றலை இழந்ததனால் வருகிற ஒரு 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 கலைப்பு சோர்வு வாழ்வினுடைய கடினப்பாடுகளை தாண்ட முடியாததனாலே அவைகளை மேற்கொள்ள முடியாததினாலே வருகிற கலைப்பு சோர்வு இது போன்ற காரணங்களினாலே நாம் மனம் மனமுடைந்து போகிறோம் இந்த சூழலில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் உய் நீட் டு ஹியர் அண்ட் நோ தட் காட் இஸ் ஏபிள் டு கம் த்ரூ அஸ் நம் உறுதியாக ஒன்றை நம்ப அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இடைபெட வருகிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிறார் ஏனென்றால் அவர் நம்மை படைத்த ஆண்டவர் நித்திய வாழ்வை அளிக்கிற ஆண்டவர் நித்தியமாக வாழ்கிற ஆண்டவர் அவர் உழைப்பதிலே சோர் சோர்ந்து போகாமல் உறங்காமல் செயல்படுகிற ஆண்டவர் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய நம்ம நம்முடைய வாழ்வின் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ரெண்டாவதாக இந்த இந்த ஆண்டவர் உயி நீட் டு ஹியர் அண்ட் நோ தட் த லார்ட் கேன் ஸ்ட்ரென்தனஸ் இந்த இந்த சூழலில் நாம் இன்னொரு உண்மையை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் கடவுள் நம்மை ஆற்றல் படுத்துகிறார் வலிமை இழந்த மனமுடைந்த சூழல்களில் ஆண்டவர் நமக்கு ஆற்றலை தருகிறார் வலிமையை தருகிறார் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது இப்படிப்பட்ட ஆற்றலை வலிமையை பெற்றுக்கொள்கிறோம் நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஆழ்ந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் வைக்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஆண்டவரையே சார்ந்து நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் காத்திருத்தல் என்பது இட்ஸ் நாட் அ பேசிவ் சிட்டிங் அரவுண்ட் அன்டில் த லார்ட் டஸ் சம்திங் நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை எதையாவது செய்வார் என்று காத்து கொண்டிருப்பது காத்து கொண்டிருப்பது அதுவல்ல அல்ல டு வெயிட் ஃபார் த லார்ட் மீன்ஸ் டு ஹாவ் அன் எக்ஸ்பெக்டன் எக்ஸ்பெக்டன்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் இஸ் ப்ராமிசஸ் நல்ல எதிர்பார்ப்புகளோடு முழு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வாக்குகளிலே ஆண்டவர்களில் நம்பிக்கை வைப்பதாக அது இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார் நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு அவரை சார்ந்திருப்பதாக இருக்கிறது நாம் வாழ்வில் இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி இந்த இந்த விசுவாசத்தோடு கூட முன்னேறி இப்போ விசுவாச பயணத்தில் முன்னேறி செல்வதாக அது இருக்கிறது காத்திருத்தல் என்பது ஒரு இடத்துல சும்மா இருத்தல் அல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இடைபடுவதற்கு நம்பிக்கையோடு நம்மை விட்டு கொடுத்து முன்னேறி செல்ல செல்வதாக இருக்கிறது ஆண்டவருக்காக காத்திருக்கிற அனுபவம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய கூட்டத்தில் தொலைந்து போன ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் வந்து உதவி செய்வார்களா என்று தேடுகிறதைப் போல இருக்கிறது ஒருவேளை அந்த குழந்தைக்கு வேறு யாராவது அருகில் இருக்கிறவர்கள் உதவி செய்யலாம் மற்றவர்கள் செய்கிற உதவியை காட்டிலும் அவர்கள் பெற்றோரை கண்டுபிடித்து அவர்கள் செய்கிற உதவிதான் அந்த குழந்தைக்கு ஏற்புடையதாக பெரிதாக இருக்கும் ஏனென்றால் அந்த குழந்தைக்கு உதவி மட்டும் தேவையில்லை உதவி மட்டும் அல்ல பெற்றோரும் தேவை அப்போ காத்திருக்கு காத்திருத்தல் என்பது நமக்கு நமக்கு உதவிகள் நிறைவேறினால் தேவைகள் நிறைவேறினால் மட்டுமல்ல அதை தாண்டி வலிமை அளிக்கிற ஆற்றல் அழி அளிக்கிற ஆண்டவர் நமக்கு துணை இரு துணை இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு தேவையாக இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது அவருடைய உடன் இருத்தலுக்கு அவருடைய ஆற்றலுக்கு அவர் அளிக்கிற ஆளுதலுக்கு நம்பிக்கைக்கு காத்திருக்கிறதா இருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆனாலும் நான் எப்போதும் உமன் முன்னிலையில் தான் இருக்கிறேன் என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர் உமது திருவிழப்படியே என்னை நடத்துகிறீர் முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர் ஆண்டவர் நான் உமது உமது முன்னிலையில் தான் இருக்கிறேன் ஆண்டவர் என் வழக்கையை நீர் ஆதரவாக பிடித்து கொண்டிருக்கிறீர் நீர் என்னை உம்டி சித்தத்தின்படி நடத்துகிறீர் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனுபவத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது அவரோடு கூட இருந்து அவருடைய திருவிழா சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய சுயபலத்தை சாராமல் ஆண்டவரை சார்ந்து அவர் அருளுகிற ஆற்றலை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் நம்மை வழிநடத்துகிற கடவுளாக அவர் நமக்கு துணை இருப்பார் அவருடைய திருவிழா சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாமும் இருப்போம் டு வெயிட் ஃபார் த லார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ளாய்ஸ் தட் வி ரெகக்னைஸ் தட் குட் நாட் சேவ் அவர் செல்ஸ் இந்த இந்த கர்த்தருக்கு காத்திருத்தல் என்கிற அனுபவம் நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாது நாம் இயலாதவர்கள் நம்முடைய இயலாமையும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது என்னுடைய சுய சுய முயற்சியினாலே என்னை நான் மீட்டுக்கொள்ள முடியாது என்னை நான் ரட்சித்து கொள்ள முடியாது ஆகவே இந்த சூழலில் ஆண்டவரின் ஆற்றல் வலிமை மிகுந்ததாக இருக்கிறது ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது தே ஷல் மவுண்ட் அப் வித் விங்ஸ் லைக் ஈகிள்ஸ் புதிய ஆட் கத்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல ரெக்கை விரித்து உயரே செல்வர் கழுகுகள் போல ரக்கை விரித்து திங்க் அபவுட் தி ஈகிள் வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர் இந்த 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 கழுகு ஒரு நல்ல சிறந்த ஒரு நல்ல உதாரணமாக அழகான உதாரணமாக இருக்கிறார் இது குறைவான ஆற்றலை பயன்படுத்தி மிகுந்த உயரத்துக்கு பறக்கிறது எல்லா பறவைகளை காட்டிலும் உயரமான இடத்திலே அது சென்று ரக்கைகளை கூட அசைப்பதை குறைத்து கொண்டு அப்படி இட் கிளைட்ஸ் இட் கிளைட்ஸ் இட் கிளைட்ஸ் இது பூமியின் மேலே உயரத்தில் போய் அப்படி அழகாக பறக்கிறது பிக்சர் ஆஃப் காட்ஸ் பீப்புள் ஊ ஆர் ஸ்ட்ரென்தன் பை த லாட் ஆண்டவரால் ஆற்றல் பெற்றவர்கள் இப்படி இப்படி இருப்பார்கள் ஒருவேளை இந்த கழுகுகளை போல உயரே பணக்கு பறக்கிற அனுபவத்தை அனுபவத்தை த சிம்பிள் ஆஃப் காட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இருக்கிறார் நாம் இந்த கழுகு கழுகு உருவகத்தை சிந்திக்கிற போது நினைக்கிற போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருகிறார் பலன் தருகிறார் ஒருவேளை வாழ்வின் எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் அவைகளை கடந்து செல்லுகிற ஆற்றலை அவர் வழங்குகிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி ஆற்றல் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் உயர கருகுகளைப் போல உயர செல்வார்கள் அவர்கள் ஓடுவார்கள் ஆனால் களைப்படைய மாட்டார்கள் அவர்கள் நடந்து செல்வார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் அவர்கள் வாழ்நாள் வாழ் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு அவர்களால் செல்ல முடியும் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு ஆற்றல் தருகிறார் ஆண்டவருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொண்டதனால் அவர்களால் அப்படி செய்ய முடிகிறது ஆர் யூ ஆர் யூ ஆர் யூ வேரி திஸ் மார்னிங் இந்த காலை வேளையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா அல்லது வாழ்வினுடைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் கஷ்டங்களை பார்த்து கலங்கி போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை தமிழத்தில் அழைக்கிறார் தம்முடைய ஆற்றலை நிறைவாக உங்களுக்கு அழை கொடுப்பதற்காக தமிழிடத்தில் அழைக்கிறார் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் மனிதர் உங்களுடைய நற்கரிகளை கண்டு பரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடையாது மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் கீர்த்தனையிலே மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலுயா பரன் மைந்தன் பரமேறினார் அல்லேலுயா என்ற பாடல் கீர்த்தனைகளில் அறுபத்தி மூன்றாவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம் இந்த வகையிலே நீங்கள் இல்லங்களிலே இருக்கிற இடங்களிலேயே உங்களுடைய காணிக்கைகளை உண்டியல்களிலே நீங்கள் சேமித்து வைத்து ஆலயம் திறக்கிற போது வந்து படைக்கலாம் சந்தா உரை காணிக்கைகளை நேரம் கிடைக்கிற போது தொடர்பு கொண்டு ஆலயத்தில் படைக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் န ల్ల လေတို့ယ၀ရမိန်န်န်ပါရမိန်နရလိန် ஜபம் செய்வோம் நேற்று இன்றும் என்றும் ஆறாதிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே உண்மையை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எங்களை மீட்பதற்காகவே இந்த பூ உலகிலே வந்து எங்களைப் போல மனிதனாகி எங்களுடைய பாடுகளை உம்முடைய தோள்களிலே சுமந்து சீர்த்து சிலுவையிலே நீர் சிந்தின அர்த்தத்தின் வழியாக எங்களுக்கு மீட்பை ரட்சிப்பை அருளி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவராக இப்பூ உலகிலே அநேகருக்கு காட்சி சந்ததை திருமறையிலே நாங்கள் படிக்கிறோம் உங்களுடைய அப்போ சிலருடைய சாட்சிகளை நாங்கள் மனதார நம்புகிறோம் இன்றைக்கும் நீர் உள்ள ஆண்டவராக உயிர் ஆண்டவராக இப்பூ உலகிலே என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் நீர் பறத்துக்கேறிய திருநாளுக்கு பிறகு நீர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே காத்திருக்கிற அனைவருக்கும் தூய் ஆவியானவரின் அருளை நிறைவாய் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய தூய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நாங்களும் எங்களுடைய வாழ்விலே காத்திருந்து உங்களுடைய அருளை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சிரிக்கிறோம் கத்திருக்க காத்திருக்கிறவர்கள் புதுபலன் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற வாக்கியத்தின்படி உமக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் உம்முடைய தூய் ஆவியாரின் ஆற்றலை ஆறுதலை சமாதானத்தை உம்முடைய நிறைவான மகிழ்ச்சியை தந்தவிட வேண்டும் என்று சுபிக்கிறோம் நாங்கள் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய அடியவர்களைப் போல மன ரம்யமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற கிருபையை நேரங்களுக்கு தந்தருள்ள வேண்டும் என்று சுபிக்கிறோம் இந்த கொரோனா வைரஸினுடைய பெருந்தொற்று காலங்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விசேஷமாக வேண்டிக் கொள்கிறோம் உலகம் அனைத்திலும் இருக்கிற மக்களுக்காக அவருடைய நலனுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த பெருந்தொற்றிலிருந்து மனு குடும்பத்தை விடுவிப்பீராக இதற்காக சிகிச்சைகள் அளிப்பதற்கு போதுமான மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் தடுப்பூசிகள் கிடைக்கும் ஆண்டவரே உதவி செய்து வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இதற்காக மனிதர் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்வீராக குறிப்பாக ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அவர்களுக்கு ஞானத்தை நிறைவாய் தந்து இதுபோன்ற சூழ்நிலைகளில் செய்ய வேண்டிய செயல்களை திட்டங்களை அவர்கள் சரியாக செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்திய திருநாட்டுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் இந்திய திருநாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி பிரதமர் மற்றெல்லா அமைச்சர்கள் ஆண்டு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக ஜபிக்கிறோம் குறிப்பாக தமிழக முதல்வருக்காகவும் அவருடைய அமைச்சரவைக்காகவும் அவருடைய செயற்பணிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை மக்களுடைய நலனை கருதி சிறப்பாக செயல்படுத்துவதற்கும் ஞானத்தை நிறைவை தந்து விசேஷமாக இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டு நீர் உம்முடைய சமாதானத்தை மனுக்குடும்பத்தில் தந்துவிட வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் திருச்சிவனுடைய தலைவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் குறிப்பாக தெனிந்திய திருச்சபைக்காக தெனிந்திய திருச்சிடைய பிரதம பேராயர் சினாடு அலுவலர்களுக்காகவும் சென்னை பேராயர் பேர்துறை அறிவர் டாக்டர் ஜே ஜார் ஸ்டீஃபன் அவர்களுக்காக அவரோடு இணைந்து செயல்படுகிற துணைத் தலைவர் செயலர் பொருளர் மற்றெல்லா ஆயர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு துறையினுடைய இயக்குநர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பெருந்தொற்று காலங்களில் திருச்சபை குடும்பமாக நாங்கள் தொண்டு செய்வதற்கு நீர் வாய்ப்புகளை தந்திருக்கிறீர் இதை பயன்படுத்தி சிறப்பாக நாங்கள் பணியாற்ற நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சபிக்கிறோம் உம்முடைய பார்வையில் பிரியமானால் இந்த ஆண்டிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற திருச்சபையாக இறை மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட நீர் எங்களுக்கு அருள் தாரும் இப்பொழுதும் அறிவிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டபடியே சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையிலே சிறந்ததோ ஆக்சிஜன் பிளான்ட் அமைப்பதற்கு ஆண்டு வரை இறக்கம் பாராட்டுவீராக வீராக அதற்காக போதுமான நிதி பெற்று அந்த பணியை செயல்படுத்தி வருகிற காலங்களில் விரைவாக அதை செய்து முடித்து அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா அச்சபிக்கிறோம் இந்த வழியிலையும் ஆண்டவரே கல்யாணி மருத்துவமனையில் பணியாற்றுகிற டாக்டர்கள் அனைவருக்காகவும் நர்சஸ்க்காகவும் மற்றெல்லா பணியாளர்களுக்காகவும் அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய நலனையும் தாண்டி பொது பொது சேவை செய்கிற போது ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தந்த வீராக நீர் அவர்களுக்கு துணை நின்று வழிநடத்துவீராக உலகம் அனைத்திலும் தன்னலம் இல்லாமல் பணியாற்றுகிற அனைத்து மருத்துவ துறையினருக்காக சுகாதாரத்துறையினருக்காக துப்புரவு பணியாளர்களுக்காக ஆண்டவரே வரையும் சமுதாயத்திலே சட்டம் ஒழுங்கையும் மற்றெல்லாவற்றையும் பாதுகாக்கிற காவலர்களுக்காக அப்படி சம நன்றி படைக்கிறோம் அனைவருக்கும் அப்படி அருளை நிறைவாய் தந்திர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எங்களுடைய பேராயத்தில் பணியாற்றுகிற அனைத்து ஆயர்கள் அவருடைய திருப்பணிகளுக்காகவும் ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காக குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்க திரு அருள் திரு ஜெபர்சன் டேவிட் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அனைத்து நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகளுக்காக அப்படி சமத்தில் தோற்று செலுத்துகிறோம் ஒவ்வொரு கிராம சபையினுடைய ஊழியர்களுக்காக ஆண்டவரே அருள் உரைஞர்களுக்காக ஆலய பணியாளர்கள் தோட்டப் பணியாளர்கள் இன்னும் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகிறவர்கள் மற்ற தொண்டு நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் அனைவருக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மையும் உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த தொற்று வியாதியின் காலங்களிலே அநேகர் ஆண்டவரே வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் அதுபோன்ற மக்களுடைய தேவைகளை நீ சந்தை வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களை சுற்றி வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்வீராக நாங்களும் எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த வேலை வயதான பெற்றோர்களுக்காக அப்படி சமத்தில் விடுதலை செய்கிறோம் அன்றுவரை பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் குறிப்பாக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலேயும் இந்த தொற்று வியாதினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் ஒவ்வொருவருக்கும் நீர் இறக்கம் பாராட்டு நீர் அவர்களுக்கு நலனை தந்திர வேண்டும் என்று இப்பொழுது சுகம் பெற்று எல்லாம் திரும்பிருக்கிற திருமதி ரோ சி ஆதாம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பல பலப்படுத்திவிட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் போல சிகிச்சை பெற்று வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அனைத்து தம்பதிகளுக்காக சோத்திரம் தனியாயிருந்து குடும்ப வாழ்வை கவனிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரை இல்லத்தின் தலைவராக வழிநடத்துவீராக பல பிற மாநிலங்களிலே பிற பிற நாடுகளிலே அயல் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக அன்றுரை திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்காகவும் கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் நீரை இறக்கம் பாராட்டு நன்மை செய்தவர்களும் திருமணத்துக்காக வேலை வாய்ப்புக்காக மேற்படிப்புக்காக காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நீர் ஆசிர்வை தள்ள வேண்டும் என்று சிபிக்கிறோம் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து தன்னுடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் அமைத்து செல்ல நீர் அவளுக்கு ஞானத்து கருவுகளை தாரும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஞானத்தை நிறைவாய் தந்திட வேண்டும் என்று சிபிக்கிறோம் எல்லாம் இணையத்தின் வழியாக பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறபடினால் பிள்ளைகள் உற்சாகமாக படித்து தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெறவும் தொடர்ந்து அவர்கள் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து செயல்படவும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த வேலையிலையும் இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விளக்கமாக கண்ணோக்கு வீராக குறிப்பாக பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடும் நம்முடைய திரு சமூகத்தில் காத்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய அருளை நிறைவாய் தந்திர வேண்டும் என்று சொக்கிறோம் நம்முடைய தூய் ஆவையான அருளை நிறைவாய் தந்துடுவீராக நீரங்களை ஆற்றல் படுத்துவீராக எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்காக உமக்கு சாட்சி பகர நீரங்களை தகுதிப்படுத்துவீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி படைக்கிறோம் எங்களை நம்முடைய திருவுள சித்தத்திற்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் அட்சகர் இயேசு கிறிஸ்துமழையாக வேண்டுகிறோம் பிதாவே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழுகத்தோடு உண்மையாக மனசாவப்பட்டு பெருடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்றலை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் அவருடைய வழிகளில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதபடியிலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே எங்கள் கத்தராகியே சு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய நீதியுள்ள உக்கர கோவாக்கினங்கள் மேலே வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உன்னுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கை புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இரக்கமல்ல பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரரும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்து கனம மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனியப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக ஏசுக்கிரிஷன் மூலமாய் கட்டளை உத்தம மனசாவத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்ப யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த வாக்கு தத்தும் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களில் ஆவற்றியும் மன்னித்து அவைகளின் விடுதலை ஆக்கி சகல நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக தமிழத்தில் உண்மை ஆகிய மனநில நமது லட்சத்தில் கிறிஸ்து திருவிழா பற்றி ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரன் சுமக்கர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பரணகுமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாள் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமோமானது கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பறிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருவாதார பலி அவரே உங்கள் இரு தைவத்தை உயர்த்துங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும் கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வ பரிசுத்திதாவே சர்வலமில் நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது இருக்கிறது தூதரோடும் பிரதான தூதரோடும் பரவசரியான நாங்களும் மது வயது உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி

கத்து பல மண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே இப்படி லாமம் பெருசப்படுவதாக இப்படி ராஜ்ஜா வருவதாக உம்முடைய சித்த பிற மடத்தில் செய்யப்படுகிறது போலபூமிலையும் செய்யப்படுவதாக அனுள்ள பத்து எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு ஒரு விதமாக குற்ற செல்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்ஜாவும் வல்லமையும் மகிமையும் என்றும்படியவர்களே நாம் யாவரும் எழுந்திருந்து திரியக கடவுளைப் போற்றுவோம் ஓ நாதா தேிருக்கீர தேவனுக்கு மகிமாய ஆண்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுடைய குமாரனாக நம்முடைய நாதரேசு கிருஷி பற்றி அருவியிலும் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது தாயும் தந்தையும் ஆகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசு தாவியாகிய கடவுளுடைய சர்வலமனை உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சமாதானத்துடைய சில கடவோம் கத்தோடைய நாமத்தினார் ஆமை